வணக்கம் மக்களே நான் தான் கௌதம் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம் ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட் ஓகே மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லாத விஷயங்கள் பஜ்ஜிஸை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்லி தரப்பேன் ஸோ என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ரீசன் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அபௌட் பஜிஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களே நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும் ஸோ பஜீஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வளர்க்குற பஜ்ஜிஸெலாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒன் இயர் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சில பேர் இருப்போம் என்ன ரீசன்னா சில விண்டர் சீசனில் வந்து நிறைய பேருக்கு நிறைய அடி வளர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஸோ நார்மலாக பஜீஸ்ஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்து நம்மக்கிட்டே நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாம் அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரிங் தான் ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்க வேண்டிய டைமில் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக கொடுத்து நம்ம ப்ரீட் பண்ணோம் வளர்த்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க இதுவே வந்து ஃப்ரீ ரேஞ்சில் அதாவது அவங்களோட வைல்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் வரது கூட வாய்ப்பு இருக்குது சில பேர்ட்ஸ் அந்த ரேவலே இருக்காங்க ஸோ ஓகே நம்மளோட செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்டுக்கு நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க அவங்க ஐ லேஷஸ் இருக்கும் இல்லையா கண் இமைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கண் இமையில் நமக்கு தெரியாத ஒரு லேயரும் இருக்குது இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அந்த லேயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் இருக்க மாய்ஸ்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஈரப்பதை தக்க வச்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணில் குப்பை விழுந்தாலும் ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க முடிஞ்சால் இதுக்கப்புறம் உங்கள் போர்டில் நோட் பண்ணுங்க ஆனால் நீங்கள் என்ன தான் நோட் பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன ரீசன்னா அது அவ்வளோக்கும் விசிபிளாக இருக்காது நம்ம கண்ணுக்கு ஓகே மக்ளி நம்மளோட தேர்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் அதாவது நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா ஸோ அந்த விதம் வந்து நம்ம பஜீஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அறுபத்தஞ்சுலேருந்து அறுபத்தெட்டு தடவை அவங்க மூச்சை இழுத்து விடுறாங்க ஷாக்கிங்காக இருக்குது இல்லையா ஸோ இதோட ஷாக்கிங்கான விஷயம் இன்னொன்று இருக்குது கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் ஸோ நார்மலாக நாம் வந்து மூச்சு இழுத்து விடுறப்போ நம்மளோட லங்ஸ் இருக்கு இல்லையா அந்த லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூச்சை உள்ளே எழுக்கிறப்ப வந்து பெருசாகும் மூச்சை வெளியே விடுறப்ப வந்து சின்னதாகிடும் ஸோ பட் ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட் இருக்க மசிலே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு குறுகி போயிடும் ஸோ இதுதான் பஜீஸோட என்ன சொல்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் பஜீஸை பொறுத்த வரைக்கும் ஓகே மக்களே நம்மளோட ஃபோர்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக மனுஷங்கள் இருக்க ஹார்ட் பீட்டை விட ஸோ இவங்க பஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா தாருமாராக இருக்குது ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் பர் மினிட் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முன்னூறு டைம் வந்து அவங்க ஹார்ட் வந்து பீட் ஆகுதாமா கேட்குறதுக்கு சீரஸாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பட் இதெல்லாம் சீரீஸ் உண்மையான ஃபேக்ட் அபவுட் பஜ்ஜீஸ் தான் ஓகேங்களா ஸோ நம்மளோட ஃபிஃப்த் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸோ கலர் அப்படிங்கிறது இப்போ வந்து நிறைய ரேஞ்சில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பஜீஸ் அவைலபிளாக இருக்காங்க ஸோ நம்ம கூட இப்போ பார்க்க பார்க்கலாம் ஸோ க்ரீன் எல்லோ ப்ளூ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்காங்க பட் ஆர்ஜின் ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு க்ரீன் அண்ட் தென் சில இடத்துல எல்லோஸும் இருந்திருக்காங்க ஸோ எப்படி இந்த மற்ற கலர்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்பிரீட் பண்ணிட்டு நிறைய வந்து மியூட்டேஷனுக்காக இன்பிரீட் பண்ணி அவங்க வந்து பல மியூட்டேஷன்ஸ் அண்ட் தென் பல கலர்ஸை வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஓகே மக்களே நம்மளோட சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு பஜீஸை பொறுத்த வரைக்கும் பார்வை அதாவது கண் பார்வை திறன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பயங்கரமாக மாறுபட்டிருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் அட்ட டைம் ஆப்ஜெக்ட்டுமே ஒரே மாதிரி தான் மூவ் பண்ண முடியும் ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியாது நம்மளால பட் பஜிஸை பொறுத்த வரைக்கும் மோனோகுலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மூலிமா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கனா அவங்களால ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியும் ரெண்டு கண் ஐபால்ஸையும் தனித்தனியாக அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு சீரிஸாக ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஃபேக்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டோட்டல் எல்லா ஃபேக்ட்லையும் உங்களுக்கு எது வந்து ரொம்பவே வந்து புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதேமாரி யார் சொல்கிறதுக்கு அதிகமாக சப்போர்ட் வந்திருக்கணும்னு பார்ப்போம் ஓகே பேக் டு த பாயிண்ட் நம்மளோட செவன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா உடம்பில் இருக்க பிளட் ரேட் எவ்வளோ இருக்கு அதாவது உடம்புல வந்து பஜீஸ் உடம்பில் வந்து எவ்வளோ ப்ளட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பஜீஸோட சைஸே பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப சின்னது தான் அப்போ எவ்வளோ ப்ளட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் லீவு பண்ணுங்க பட் ஆக்சுவலாக என்ன எவ்வளோ ப்ளட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லெவன் டு டுவெல் ட்ராப்ஸ் தான் இருக்குது அதாவது பன்ன பதினொன்னுல இருந்து பன்னெண்டு சொட்டு தான் இருக்கு அவங்க பஜ்ஜி பஜீஸோட உடம்புல இருக்க ரத்தம் ஸோ அதுக்கடுத்தது நம்மளோட எயித் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக அதுவும் கேட்கும் திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பஜீஸோட கேட்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹேர்ட்ல சொல்லுவோம் சொல்லுவோம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச் வரைக்கும் அவங்களால கேட்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்டு மைண்டில் மெமரைஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க மெமரைஸ் பண்ணி வச்ச வேர்டை வந்து கண்டிப்பாக மிமிக் பண்ணவும் முடியும் ஸோ இதை தான் நம்ம வந்து நம்மளோட லவ் பேர்ட்ஸ் பச்சக்கிளி அதெல்லாம் பேசும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸோ அவங்களால நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரைஸ் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத சமயத்தில் இருக்கிறப்பையும் கூட அதை வந்து திருப்பி அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எப்படி பஜீஸ் பேச வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு சயின்டிஃபிக் வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று மேக் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ நம்மளோட நைன்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் பஜீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீடிங் டைமில் அவங்க பாடி வெயிட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது ஒரு தெரியாத விஷயம் கூட சொல்லலாம் நார்மலாக பார்த்துருப்போம் பஜ்ஜீஸ் எல்லாமே ஓரளவுக்கு வெயிட்டாக குலு குழுனு இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்களோட ப்ரீடிங் டைமில் மெயினாக ஃபீமேல் பஜ்ஜீஸ் மட்டும் அவங்களோட பாடி வெயிட்டில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து கெயின் பண்ணுவாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வெயிட் வந்து எக் ஃபார்மாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான புரோட்டின்ஸ் அந்த மாதிரி அதிகமாக ஃபுட்டை எடுப்பாங்க ஸோ அந்த டைமில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டென்த்து இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் எத்தனை பெதர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நான் சொல்ல போகிறதில்லை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து டேக்அவே பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா பஜீஸ்க்கு டோட்டலாக எத்தனை ஃப்ரதர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க ஸோ யார் எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் நான் புதுசாக வந்து கை வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதாவது பஜிஸ்க்கு இந்த டென் ஃபேக்ட் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக பார்ட் டூ முடிஞ்சா நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் ரெகுலராக நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மத்த பேர்ட்ஸ் அதாவது காக்டேல் ஆஃப்ரிக்கன் பேட்ரிஸ் அந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் யாரும் சொல்லாத விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நான் கொண்டு வரேன் ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செக்மெண்ட் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அதுவும் இல்லாமல் நான் கேட்ட டென்த்து கொஸ்டினுக்கான ஆன்சரையும் மறக்காமல் கீழே ஆன்சர் பண்ணிவிடுங்க ஸோ பார்ப்போம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கற்று வச்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கெல்லாம் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாம போகிற எல்லா வீடுச்சும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஓகே மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேர் என்ன செமக்கானல இருப்பீங்க என்னடா இப்போலாம் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை கொஞ்சம் சில ஒர்க் அதனால் வந்து ப்ராப்பராக போட முடியல பட் கண்டிப்பாக கம்மிங் அப்படி தான் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டான டைமுக்கு கரெக்டான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கோவப்பட்டிருப்பீங்க சீரிஸாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய சாரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரெகுலர் வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் வீடியோஸ்லலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டும் இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் மெயினாக வந்து நம்ம விசிட்ஸ்லாம் நிறையா பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோலாம் பேக்கப்பில் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட் அண்ட் தென் இன்னும் புது புதுசாக ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் கான்செப்ட்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம் இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் அதாவது புதுசு புதுசாக நிறையா யோசிச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த வீடியோஸ்லாம் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த வீடியோட வியூஸ் இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் தான் டிசைட் பண்ணலான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க ஸோ அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங்லாம் நான் ஃபஸ்ட்டு நம்பர் தான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது ஸோ மறக்காம பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ ஓகே மக்களே இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இருந்து டேடா பேஸ் சொல்லிட்டு போகிறது நான் உங்கள் நண்பன் கௌதம் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்டு